எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்து சில பேர் நம்ம ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்காக இன்னைக்கு சாயந்தரம் வர்றதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. செவருக்கு பெயிண்ட் கூட அடிக்கல. பாக்குறதுக்கு பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. சாயந்தரத்துக்குள்ள நம்ம எப்படி மாத்துறது? எனக்கும் இத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க திடீர்னு வேற கிளம்பி வர்றாங்க. இன்னைக்கு என் வேலை காலின்னு தான் நினைக்கிறேன். சார், நாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாயந்தரத்துக்குள்ள பெயிண்ட் அடிச்சிடுறோம். இல்ல வீர், என்னால ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வேலை வாங்க முடியாது. சார், இது நம்ம ஸ்கூலோட மான பிரச்சனை. பல ஸ்டூடண்ட்ஸ் இந்த வேலையை சந்தோஷமா செய்வாங்க. சார், இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. சாயந்தரத்துக்குள்ள நடக்கிற காரியம் இல்ல. யாராலையும் இதை பண்ணவே முடியாது. எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, இம்பாசிபிள பாசிபிள மாத்துறவங்கள வீரன்னு சொல்லுவாங்கன்னு. என்ன விட உனக்கு அதிகமா தெரியுமா? முடியாதுன்னு நானே சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அது யாராலையும் முடியாது. சார், தயவு செஞ்சு நீங்க மேல நம்பிக்கை வைங்க. இது என் ஸ்கூலோட மான பிரச்சனை சார். என்னால இது நிச்சயமா முடியும். அப்ப எனக்கு ஸ்கூல் மேல அக்கறை இல்லங்கறியா? மிஸ்டர் கக்கட், எனக்கு வீர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் இந்த ஸ்கூல்லயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கான்ஃபிடென்ட்டான ஒரு நல்ல ஸ்டூடண்ட். ஒரு சாதாரண ஸ்டூடண்ட் பண்ண முடியாததை இவன் என்னால பண்ண முடியும்னு ஏற்கனவே நிரூபிச்சு இருக்கான். அதனால எனக்கு இவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. கக்கட் சார், நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் லஞ்ச் டைம் வரைக்கும் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்ட்ல ஸ்போர்ட்ஸ் டேக்காக பிராக்டிஸ் கொடுங்க. அப்பதான் வீருக்கு கிளாஸ் ரூம் பெயிண்ட் அடிக்க ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவனால எதுவும் பண்ண முடியாது. கக்கட் சார், நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. என்ன மேதாவி, பெயிண்ட் பண்றேன்னு வாக்கு வேற கொடுத்துட்டேன், ஆனா எப்படி பண்ண போறேன்? இப்போ இந்த வேலையை யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாரையும் கூப்பிட பார்க்கலாம். நீ சரியா சொன்ன சொல்போல். என்ன காரியம் பண்ணிருக்க? இந்த பெயிண்ட் முதல்ல எடு. இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ண கூடாது. வீர், கிளாஸ் ரூம் மட்டும் பெயிண்ட் அடிச்சாலே போதும், அதுவே பெரிய விஷயம். என்னப்பா, வீர், உன்னால இந்த வேலையை எப்படி செய்ய முடிஞ்சது?